இன்று செப்டம்பர் 2ஆம் தேதி வானவியலாளர்கள் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏனென்றால் ஆதித்யா L1 விண்ணில் செலுத்தப்பட போகிறது. இதற்கு அதிக வருடங்கள் இதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள், உழைத்து இதை உருவாக்கி இருக்கிறார்கள். தொழில்நுட்ப வல்லுநர்களும் ISRO-வில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகளும் இதை உருவாக்கி இருக்கிறார்கள். இது சூரியனில் புரியாத பல புதிர்களை விடுவிக்கிறதற்கு அதாவது ஆராய்ச்சிகளுக்கு உதவியாக இருக்கப் போகிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்திலே L1 என்று சொல்லக்கூடிய லக்ராஞ்சியன் 1 பாயிண்டிலே ஏறத்தாழ பூமியிலிருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர்கள் அதாவது 1,500,000 கிலோமீட்டர் தூரத்திலே இது நிறுவப்பட போகிறது. இது விண்ணில் செலுத்தப்பட்ட நாட்களிலிருந்து 4 மாதங்கள் கழித்து அங்கு போய் அது சேரும். சூரியனில் புரியாத புதிர்களே, குறிப்பாக சூரியனுடைய வளிமண்டலத்திலே சோலார் கரோனாவிலே ஏற்படக்கூடிய கரோனல் மாஸ் இஜெக்ஷன் அல்லது சூரியனிலிருந்து வழி வருகிற மில்லியன் மெகாட்டன் மெட்டீரியல்ஸை இது ஆராய்ச்சி செய்யும். அதோடு கூட இன்சிட்டு மெஷர்மெண்ட்ஸ் அதிகமாக இது நமக்கு கொடுக்கும். சூரியனுடைய வளிமண்டலத்திலே இயற்க நடிகழ்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் குறிப்பாக 1000 படங்களுக்கு மேலாக ஒரு நாளைக்கு இது எடுத்து நமக்கு அனுப்பும். இதை ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு வல்லுநர் குழு நிறுவப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கிற அனைவருக்கும் குறிப்பாக சூரியனை ஆராய்ச்சி செய்கிற ஒவ்வொருவருக்கும் இது பேருதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.